திருடா 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 ஒரு குழந்தையே பிறந்துச்சு குழந்தை பிறந்துச்சு
குழந்தை பிறக்கணும்னா என்ன நடக்கணும்னு தெரியுமா? என்ன நடக்கணும்? முதல்ல கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அதுக்கப்புறம் உன்ன அப்படியே கட்டு புட்டு செக்கணும். யோ, உனக்கு கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரியதா? பாம் பாம்னு ஆறு நடிக்கிறிய முண்டா. அறிவு இருக்கா? கரெக்ட் தம்பி, நான் அவன் அப்ப ரெடி வந்து. குட் ஈவினிங் சார். குட் நைட். பயப்படாதீங்க தம்பி, உறவு முறையில நான் இவளுக்கு அப்ப. நீங்க என்ன ஃப்ரெண்டாவே ட்ரீட் பண்ணலாம். தேங்க் யூ சார். டாடி, நானும் இவரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் அதுக்கேம இந்த இருக்கற காதலிக்கிறீங்க. அதான் பார்க்க கல்துண்டு வந்துட்டீங்களே, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா, காதலிக்கிறது தப்பு இல்ல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்களா பெட்டர். ஏன் தம்பி, இப்போ என்ன அறிவு கட்ட நினைக்கிற? இல்ல அப்பா. அப்பா எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அது வந்து சார், என்ன சொல்ல போறீங்க? ஏழைன்னு சொல்ல போறீங்களா, இல்ல ஏதாவது நிபந்தனை விதிக்க போறீங்களா? ஏழையா இருந்தா அக்கறை இல்ல, நிபந்தனை எதுவா இருந்தாலும் கவலை இல்ல. என் பொண்ணு உங்களை விரும்பிட்டா, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியது என் கடமை. முடியலன்னா என் உயிரை கொடுத்தாவது செஞ்சு முடிச்சு இவளை சந்தோஷப்படுத்துவேன். அதுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சார், உங்க பொண்ணு ரொம்ப லக்கி. அவளை கட்டிக்க போற நீங்களும் லக்கி தான். உண்மைதான். ஆமா, உங்க அப்பா அம்மா? சார், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே எங்க அண்ணன் தான். வெரி குட். தி ஃபேமஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் தேவராஜ். என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, இவங்க பிரதரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே தம்பி, வி ஷல் மீட் அகைன். எப்படிங்க சௌக்கியமா இருப்பேன்? நேத்து பூரா உங்களை பார்க்கவே இல்லையே. அதுக்கு தானே வந்திருக்கேன். காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி உன் கையால ஒரு சோடா வாங்கி குடிச்சாதான் எனக்கு மூளையே வேலை செய்யுது. எனக்கும் அப்படித்தான் ஐயா. காலையில அழகான முகத்தை பார்த்தாதான் அதிர்ஷ்டம், வியாபாரமே நல்லா நடக்குது. சரி, சோடா கொடு. சோடா குடியா? அடக்குண்டா! ஐயோ, அடிபட்டுடுச்சா? பாத்து எழுந்திரியா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன் கை பட்டுச்சா எல்லாம் பறந்து போச்சு. போயா? போடி. என்ன கடை விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க? கண்ணம்மா! யோ, கண்ணம்மா இல்லையா, மங்கம்மா. மங்கம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். எவனும் ஓட்ட ஸ்கூட்டர் நிப்பாட்டிருக்க பாரு. மங்கே, டாடா. டாடா. பேட்டா. ஹலோ பொன்னிச்சாமி. என் பேரு கந்தசாமிப்பா. ஏதோ ஒரு சாமி விடு. ஆமா, காலேஜ் முடியாச்சா? காலேஜ் முடியாச்சா? நான் காலேஜ்ல இருந்தானே வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, தேனோ நீ ஸ்கூட்டர்ல வருவேன், இன்னைக்கு நீ சைக்கிள் வந்துட்டு இருக்க. என்ன உனக்கு என்ன, வர வர கண்ணு டல் ஆகுதா? ஸ்கூட்டர்ல தானே வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸ்கூட்டரா இது? சைக்கிள்ல வந்துட்டு ஸ்கூட்டருங்கற? எங்க ஸ்கூட்டர்? என்னைய கேக்குற? நான் ஒண்ணு இல்ல கட்டிட்டு இருக்கேன். டேய், என்ன வேணும்? ஆறு புரோட்டா, பாயா வேணும், சீக்கிரம் கொண்டு வா. சிவாஜி கணேசன், விஜயகாந்தம் நடிக்கும் திப்பு சுல்தான், டைரக்டர் சி ஜே செந்திலாவன், சார் இளையராஜா. என்னங்க இது அநியாயம்? டெய்லி வர்றீங்க, நல்லா சாப்பிடுறீங்க, ஒரு நாளாவது சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்குறீங்களா? பணமா? Thank you.
நீதிபதி அவர்களே, எதிரில் இருக்கிற ரவுடி ராமகிருஷ்ணன் பட்டப்பகல்ல அராஜகம் பண்றது, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது, கள்ளக்கடத்தல் செய்யறது, அதுக்கு தடையா இருக்கிற போலீஸ்காரங்களை உயிரோடு கொளுத்துறது, இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்யற கூட்டத்தோட சம்பந்தப்பட்டவன். அது மட்டும் இல்ல, கே கே நகர் மார்க்கெட்ல இருக்கிற டீ கடை முதலாளிய கத்தியால குத்தி கொண்டத என் கண்ணால பார்த்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மிஸ்டர் தேவராஜ், என் கட்சிக்கார ராமகிருஷ்ணன் பேர்ல இவ்வளவு பெரிய லிஸ்டையும் கொடுத்துட்டு கடைசியா கொலையும் செஞ்சாருன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்ன சார் இது? இந்த கொலையை என் கண்ணால பாத்தேங்கிறேன், இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? சாரி இன்ஸ்பெக்டர், உங்களை தவிர வேற யாராவது பார்த்த ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறேன். ஹெட் கான்ஸ்டபிள் சிங்கார் அழகு என் கூட தான் இருந்தாரு, அவரு இந்த கொலையை பார்த்தாரு. யுவர் ஆனர், ஹெட் கான்ஸ்டபிள் சிங்கார் அழகை விசாரிக்க அனுமதி கொடுக்கிறேன். சிங்கார் அழகன், சிங்கார் அழகன், சிங்கார் அழகன். மிஸ்டர் சிங்காரம், எதிரே நிக்கிற ராமகிருஷ்ணன் நீங்க பார்த்தது உண்டா? சார், அவர் கொலை செய்யும் போது நான் இன்ஸ்பெக்டர் கண்ணால பார்த்து தான் சார் பிடிச்சோம். ஓஹோ, வேலைக்கு ஓனா சாட்சியா? சார், நான் பார்வைக்கு ஓனா மாதிரி இருக்கலாம், ஆனா சமயத்துக்கு தகுந்த மாதிரி பணத்துக்காக நேரம் மாறுற பச்சோண்டி இல்ல சார். நாங்க பார்த்தது உண்மை. உங்க ரெண்டு பேரை தவிர வேற மூணாவது ஆள் பார்த்த சாட்சி இருக்கா? என்ன சார் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏன் சார், வேற ஒரு ஆள் கூட்டிட்டு போயா கொலை செய்ய சொல்லி நாங்க பார்க்க முடியும்? நாங்க பார்த்ததுல என்ன சார் தப்பு? ஐ அம் சாரி மிஸ்டர் சிங்காரம், போலீஸ்காரங்க சொல்றத மட்டும் சாட்சியா ஏத்துக்க முடியாது. உங்களை தவிர வேற சாட்சி இருக்கா? இதுக்கு அரசாங்க வக்கீல் மிஸ்டர் சந்திரசேகர் என்ன சொல்ல போறாரு? அவசரப்படாதீங்க மிஸ்டர் வேல்சாமி, அரசாங்க வக்கீல் என்ன சொல்லணுமோ அத சொல்லுவார். சாட்சியா கேக்குறீங்க? அந்த சாட்சியை செட்டப் பண்றது யாரு? நாம தானே. அந்த சாட்சி கோர்ட்ல இப்படித்தான் போய் சொல்லணும்னு கத்து கொடுக்கறது யாரு? நாம தானே. ஒரு மணி நேரத்துல 1000 சாட்சிகளை கொண்டாந்து நிறுத்தி பேச வச்சுட்டுமா? யுவர் ஆனர், போலீஸ்காரங்க யார பிடிச்சிட்டு வந்து கூண்டுல நிறுத்தினாலும் அவன் தான் கொலகாரன், குற்றவாளின்னு ஆர்கியூ பண்ண வேண்டியது. சாட்சிகள் இல்லைன்னா கூட புதுசா சாட்சிகளை செட்டப் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்க வக்கீலுடைய வேலை. அதுக்காகத்தான் கவர்மெண்ட் அவனுக்கு சம்பளம் கொடுக்குது. ஆனா நான் அப்படி இல்லைன்னு கன நீதிபதி அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த கருப்பு கோட்டை மாட்டிட்டு இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். நான் என்ன அர்த்தம்? யாரோ ஒரு உண்மையான போலீஸ்காரன் யாரோ ஒரு உண்மையான குற்றவாளியை பிடிச்சு கொண்டாந்து இந்த கோர்ட்ல நிறுத்தியிருக்கான்னு அர்த்தம். யுவர் ஆனர், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ் தேவராஜ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கண்ணுக்கு எதிர கொலை நடந்தா என்ன, கொள்ள நடந்தா என்ன, தனக்கு வர்ற மாமூல் கிடைச்சா போதும் லஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அந்த போலீஸ் வர்க்கத்துல ஒரு பொதுநல தொண்டன் இந்த தேவராஜ். யுவர் ஆனர், போன வருஷம் மட்டும் மிஸ்டர் தேவராஜ் 126 குற்றவாளிகளை பிடிச்சு கொண்டாந்து இதே கோர்ட்ல நிறுத்திருக்கார். அந்த 126 பேரும் குற்றவாளிகள் தான் தீர்ப்பு சொல்லி நீங்க தண்டனை கொடுத்திருக்கிறீங்க. இதே மாதிரி பிடிபட்டவன் தான் இப்ப கூண்டுல நின்னுட்டு இருக்கானே இந்த கொலகார ராமகிருஷ்ணன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர், வழக்கு விசாரணையில் இருக்கும் போது என் கட்சிக்காரரை கொலைகாரன் என்று சொல்வதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். அப்போ இவர் கொலகார இல்லைன்னு பொய் சொல்றீங்க? நான் சொல்றது பொய் இல்ல, உண்மை உண்மை உண்மை. சத்தியத்தை காப்பாத்த, இந்த சமுதாயத்தை காப்பாத்த, தேவராஜ் மாதிரி கடமை உணர்வு உள்ள போலீஸ்காரங்க தான் உயிரை பணைய வச்சு கொலகார பசங்களை கொண்டாந்து இங்க நிறுத்த வேண்டியது. நீங்க என்னடா சட்ட புத்தகத்தை புரட்டி சாட்சி இல்ல அது இல்ல இது இல்லன்னு விடுதலை பண்ணிட வேண்டியது. அவனுக்கு வெளி உலகத்துக்கு போய் நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்துல இன்னும் 4 பேரை சதக்கு சதக்குன்னு ஏத்த வேண்டியது. இந்த கோர்ட் என்ன இந்த மாதிரி கொலகார பசங்க கெஸ்ட் ஹவுஸா? சொல்லுங்க மிஸ்டர் வேல்சாமி, இன்னும் இந்த பாவிய கொலகாரம் இல்ல என்று ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க போறீங்களா? ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் சந்திரசேகர். தேங்க்யூ மிஸ்டர் வேல்சாமி. யுவர் ஆனர், இந்த ரவுடி டீக்கடை முதலாளி ஜெயராமனை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கான். போன மாசம் நேஷனல் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்த லட்சுமி சர்மா கிட்ட இருந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணியிருக்கான். இதை தடுக்க வந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ வயிற்றுல கத்தியால குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இவ்வளவுக்கும் சாட்சி ஐ விட்னஸ் இன்ஸ்பெக்டர் தேவராஜ். அந்த உண்மையான போலீஸ்காரனுடைய சாட்சியை கூட நீங்க நம்பாம அதை விட பெரிய சாட்சி தேவைன்னு நீங்க விரும்பினா அந்த சாட்சிகளை ஆஜர்படுத்தி நிரூபிக்க நான் தயாரா இருக்கிறேன். நீங்க விரும்பினா தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சந்தேகவார வழக்குகளுக்குத்தான் சாட்சி விசாரணை தேவைப்படும். இந்த வழக்கை பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்ட ராமகிருஷ்ணன் கொலைகாரன் தான் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. நீதியும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து குற்றவாளியை பிடித்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அவர்களையும் உண்மைக்காக வாதாடி சத்தியத்தை நிலைநிறுத்திய அரசாங்க தரப்பு வக்கீல் சந்திரசேகர் அவர்களையும்
நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுமக்களின் நலனை கருதி நீதித்துறையும் காவல்துறையும் இத்தகைய குற்றவாளிகளை தண்டிக்க இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் குற்றவாளியான ராமகிருஷ்ணன் கொலைகாரன் தான் என்று தீர்மானித்து அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். என்ன நடக்குது நாட்டுல? நீங்களே என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? எந்த சம்பளங்களா? அறிவழகா, காலேஜ் போறதை விட்டுபுட்டு ஸ்டேஷன்ல இருந்து ஏண்டா கத்தி திக்கிற? ஆமா, நீ யாரு? நான் யாரா? ஏய், நான் தாண்டா சிங்கார அழகன். உனக்கு அண்ணன்? அண்ணன் என்னடா தம்பி என்னடா? அநியாயமான உலகத்திலே காலையில இங்க பயந்துருக்கான். பட்ட பகல்ல என் ஸ்கூட்டர் காணா போச்சு. எவனோ ஒருத்தன் சைக்கிளை விட்டுட்டு என் ஸ்கூட்டர் தூக்கிட்டு போயிட்டான். ஸ்கூட்டர் காணாம போச்சா? அட பாவி, அந்த ஸ்கூட்டர் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ரெண்டு வருஷமா பட்டி கிடந்தா, ரெண்டு வருஷமா பட்டி கிடந்து அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை விட்டுபுட்டு வந்து இப்படி நிக்கிறியாடே? ஆமா, ஏன் அலற? ஸ்கூட்டருக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு ஏகிட்ட கேக்குறியா? அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா, அந்த ஸ்கூட்டர் நம்பர் என்ன? 453106. ஆய் மொறா, அரஞ்சு விடுவேன். ஸ்கூட்டர் நம்பரை கேட்டா டெலிபோன் நம்பரை சொல்றியே? ஏதோ ஒரு நம்பர். சைக்கிள் வந்தாங்களா? சைக்கிளா? ஆமா, எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டரை விட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். இன்னும் ஒரு மணி நேரத்துல சைக்கிள் வரல, அப்புறம் என்ன செய்வன் எனக்கே தெரியாது. ஏமா, உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டான். நீ அவன கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவன் உன் ஆள்தான், எனக்கு சைக்கிள் வந்தாங்களா? யோ, ஏயா கத்துற? அவருக்கு ஞாபகம் வருது கேசு, எப்படி இப்ப வந்துருவாரு? நீதான் உங்க சைக்கிளா? ஆமா, என் சைக்கிள் தான். ஆமா, யாரு என்னது? எடுத்துட்டு போயா? இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியது என்னவே குழப்ப வேண்டியது. 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் தான் தெரியுது. என்னப்பா லிப்ட் வருமா? ஐ, ஸ்கூட்டர் செக் பண்ணிட்டு எனக்கு லிப்ட் வருமா நான் கேக்குறேன். உடனே நான் அரஸ்ட் பண்றேன். அரஸ்ட் பண்றியா? எதுக்கு? நீ இந்த ஸ்கூட்டர் தேடி இருக்க? யார் ஸ்கூட்டர்? யார் திருடுனது? நீச முளைக்காத பையன்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க? ஷட் அப். ஐ அம் கண்ணமா பிசி. மிஸ்டர் அறிவழகன் இந்த ஸ்கூட்டர் காணாம இருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். அறிவழகனா? யார் அந்த முட்டை பையன்? இத பார், இதெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து டெஸ்ட் பண்ண ஸ்டேஷன். ஐயோ, ஒரு வயசு பொம்பளை ஒரு வயசு பையனை கைய பிடிச்சி இருக்கறாங்களே. ஐயோ ஐயோ, என்னம்மா என்னம்மா இது? இந்த ஸ்கூட்டர் தேடி தயார் பண்றா சார். அப்படியா? இல்ல, என் தம்பி. ஆச்சா, தம்பியா? ஏறப்பா. ஏய், யார் நான் கேக்குறா? அடிச்சனா தல தனியா போய் விழுந்துரும். யார் நான் கேக்குறா? நீ என்னம்மா? இது கொஞ்சம் வாம்மா. காவியத்திலே ஒரு காதல் ஓவியம், அதுதான் நளவெண்பா. தமயந்தியின் அழகை நலச்சக்கரவர்த்தியிடம் வந்து வர்ணிக்கிறது அன்னப்பறவை. அது கேட்டு நளனுக்கு தமயந்தியின் மீது காதல் வளர்கிறது. நளனுக்கும் தமயந்திக்கும் இடையே காதலை வளர்க்கிறது அன்னப்பறவை. அவர்களுக்கு இடையே இறுக்கமாக நெருக்கமாக ஒரு மீடியேட்டரை போல் உனது அழகான கண்கள் என்னை அழைக்கின்றன. கயவை படைத்தவளான தமயந்தி நளன் மேல் கொண்டுள்ள தன் காதல் உள்ளத்தை அன்னத்தின் மூலமாக அன்னம் நளனிடம் சென்று உன் பரந்த மார்பு என்னை மயக்குகிறது. அன்னத்தின் கைகளை பிடித்து குலுக்கோ குலுக்கு என்று குலுக்குகிறான். பேசிக் மனதில் காதலை பகர்த்துக் கொண்டனர். மயக்கம் வந்தால் என் மடியில் சாய்ந்து கடைசியில் எப்படி முடிந்தது தெரியுமா? சோகத்தில் முடித்தது. இன்று மாலை என்னை சந்தித்தால் உன் மடியில் நான் மயங்கிடுவேன். எப்படி
சொன்னபடி கரெக்டா வந்துட்ட பாத்தியா? என்ன முழிக்கிற? இத நீ தான எழுதுன? இதுல எழுதுறபடி நீ மயங்கி என் மடியில சாயும். ஏய் மரியாதையா பேசு. இந்த லெட்டர் உனக்கு எழுதுனது இல்ல, விஜய்க்கு எழுதுன. இருக்கட்டும்டா, இன்னைக்கு ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே. டேய் கண்ணா, சேஞ்ச் இங்க கேட்காத, நான் தரேன்டா. இந்த சேஞ்ச் எப்படி இருக்கு? என்ன பண்ணணுமா? கட்டு கட்டு.